வணக்கம். சைவமா அசைவமா இதை வச்சு பாட்டு கூட வந்திருக்குன்னு நினைக்கிறேன். காதலில் ரெண்டு வகை, ஒன்று சைவம் ஒன்று அசைவம் அப்படிங்களா. இந்த சைவம் அசைவம் இது பெரிய பஞ்சாயத்து. இது பார்த்தீங்கன்னா இந்த யாகங்களில் வந்து ஆடு மாடு யானை குதிரை எல்லாத்தையும் வெட்டி போட்டு சாப்பிட்ருக்காங்க. இந்த வால்மீகி ராமாயணத்துலலாம் வரும், ஏழாம் கண் கரியா பரிமாறுங்க அப்படின்னு. அதே போல் இந்த யாகத்தில் வந்து வெட்டி போடுறாங்க பார்த்தீங்களா, அதில் வந்து இந்த லைன்ஸ் ஷேர்ன்னுவாங்க. அந்த மாதிரி இந்த பார்ட்டு இந்த ஹோதா உள்ள ஒருக்கு தான் வரணும், இப்படியெல்லாம் இருந்தது ஒரு காலம். எப்போ வந்து இந்த புத்தர் வராரோ அங்கே வந்து நம்ம ஆளுங்க டெரர் ஆயிடுறாங்க. என்னடா இது, நாம் ரொம்ப காட்டு மிராடித்தனமாக இருக்குமோ அப்படின்னு டவுட்டு. அதனால் வந்து உடனே நம்ம ஆளுங்களை வந்து சைவமாக மாற சொன்னால் ரொம்ப கஷ்டம். அதனால் கடவுளுங்களையே வந்து சைவமாக மாற்றுறாங்க. அப்படி மாற்றும்போது அதுக்கு ஆல்டர்னேட்டிவ்ஸ், அதாவது இப்போ தேங்காய்க்கு ரெண்டு கண் இருக்கும், குடுமி இருக்கும், பார்க்குறதுக்கு தலை மாதிரி இருக்கும். அதே போல் இந்த பூசணிக்காய் இதில் வந்து வாட்டை போட்டு குங்கத்தை கொட்டி குத்தி கலக்கி அது போட்டு உடைச்சாங்கன்னா ரத்த கலரியாக தெரியும். உண்மையிலேயே வந்து அது மேலே ஏற்றி நிறைய டூ வீலருக்காரன் ரத்த கலரி ஆயிருக்கான். சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ வந்து ஹெல்த் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சைவம் நல்லதா அசைவம் நல்லதா. இப்போ இங்கே வந்து எங்கடா சிக்கல் வருதுன்னா, எதையும் புனிதப்படுத்தக்கூடாது. ஒரு மேட்ரை வந்து நாம் புனிதப்படுத்திட்டோம்னா அதுக்கு அடுத்து வந்து விமர்சனம் இருக்காது, கேள்வி இருக்காது, வளர்ச்சியும் இருக்காது. அதான் சிக்கல். இப்போ இந்த சைவத்தை வந்து புனிதப்படுத்துகிறாங்க. வந்து எழுத்தாளர் சுஜாதா அவர் வந்து ஸ்ரீரங்கத்து தேவதைகள்னு ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கார். அவருடைய பால்ய காலத்தை பற்றி அதில் ஒரு இடத்துல மென்ஷன் பண்ணுவார், ஸ்ரீரங்கத்தில் பாதி பேருக்கு சுகரு. இது என்னென்னா எல்லாமே வந்து கார்போஹைட்ரேடு. கார்போஹைட்ரேட் வந்து குளுக்கோஸாக மாறுது. குளுக்கோஸை வந்து உபயோகிக்கணும், உடல் உழைப்பு தீந்து போச்சுன்னா பிரச்சனை கிடையாது. இல்லைன்னா வந்து உடல் அதுக்கு வந்து இன்சுலினை சுரந்து அதை கிளைக்கோஜனாக மாற்றி ஸ்டாக் வச்சுக்கணும். இப்போ அளவுக்கு மீறி போகுதுன்னு வைங்க, அங்கே வந்து இன்சுலின் குறைஞ்சி போயிடும். அதுதான் வெளியே இருந்து இன்சுலின் போடுறாங்க. அதே போல் இந்த கொழுப்பு, இதை பற்றி நிறைய வந்து மத்திய காலத்தில் நிறைய கேள்விப்பட்டோம். நீங்கள் வந்து இந்த நியாண்டர் செல்வன் அவர் எழுதின அந்த புஸ்தகத்தை படிச்சிட்டிங்கன்னா வந்து ரொம்ப கிளியராக இருக்கும். ஏன்னா என் மைண்டில் வந்து நான் வெறும் ஹெட்லைன்ஸ் தான் ஃபீட் பண்ணிக்குவேன், ஆனால் கும்சா ஒரு ஐடியா இருக்கும் அந்த சப்ஜெக்டை பற்றி. இந்த கொழுப்பு அப்படிங்கிறதே வந்து இந்த ரத்த குழாயில் ஏன் படியுதுன்னா, இந்த உடல் இன்சுலினை சுரக்குதில்லை, அந்த இன்சுலின் வந்து ரத்தத்தோடு பாயும்போது அந்த இரத்த குழாய்களின் உள்ளே ரணம் ஏற்படும். அந்த ரணத்தை பூசி மெழுகிறதுக்கு கொழுப்பு போகுது. இந்த உடல் வந்து வளர்ச்சிக்கு புரோட்டீன் தேவை.
மூளையே வந்து ஒரு கொழுப்பு தான் அப்படிங்கிறாங்க. இப்படி இப்போ சைவ பேலியோன்னு ஒன்று தனியாக வருது, அது வேற கதை. ஆனால் அது வந்து ரொம்ப காஸ்ட்லி காஸ்ட்லி ஒன்று. இதில் வந்து அந்த பட்டியலில் இருந்த காய்கறியெல்லாம் வந்து நானும் ட்ரை பண்ணேன், என்னடா மேட்டர்னா அதில் 90% வந்து எல்லாமே வந்து சீத்தளம், நமது வந்து கூல் பாடி. செமையாக பல்ப் மாட்டிக்கிட்டு கை காலெல்லாம் குடைச்சல் லெவலுக்கு போயிடுச்சு. அதனால் வந்து இந்த முட்டை, இந்த சிக்கன், மட்டன், இது வந்து சிம்பிளாக முடிஞ்சு போகுது கதை. என்னடான்னா அதில் வந்து ஒரு 1.5 வண்டி எண்ணெயை ஊற்றி தீச்சு திங்கப்படாது. அதான் இந்த சைவத்தை வந்து பிரம்மச்சரியத்துக்கு, அதே போல் இந்த ஆன்மீகத்துக்கு எல்லாம் வந்து கொக்கி போட்டு விட்டுருவாங்க. அது எனக்கு ரொம்ப கடுப்பாயிடும். ஆன்மீகம் அப்படின்னாலே என்ன, உடலை கடந்தது ஆன்மீகம். இப்போ ஒரு இது படித்தேன் நான், ஒரு கிருஷ்ண பக்தன் கிருஷ்ணர் கோயிலில் அவருடைய கர்ப்பகிரகத்திலேயே தன்னுடைய காதலியை கூட்டிகிட்டு போய் மேட்டர் பண்ணுவார். கிருஷ்ணருக்கு ஒரு நாள் கடுப்பாயிருது, ஏண்டா பாவி இதெல்லாம் வந்து என் கண்ணுக்கு மறவாக வச்சுக்கூடாதா அப்படின்னு கேட்குறாராம். அதுக்கு அந்த பக்தன் சொல்கிறான், பகவான் உங்கள் பார்வைப்படாத இடம் எது சொல்லுங்க, நான் போகிறேங்கிறான். அதே போல் இந்த கிருஷ்ணரை பற்றி ஒரு கதை வரும். இந்த அது என்ன, அது யமுனை, யமுனை நதியில் வந்து வெள்ளம் போயிட்டுருக்கோம், அங்கே வந்து அதை கடக்கணும். இந்த மோர் வைக்கிறவங்க தயிர் வைக்கிறவங்கள கடந்து போகணும். அப்போ வந்து கிருஷ்ணர் என்ன பண்ணுறாருன்னா எல்லாத்தையும் வாங்கி குடிச்சிட்டு, நான் இன்னைக்கு உபவாசம் இருந்தது உண்மையாக இருந்தால், நான் பிரம்மச்சாரியாக இருந்தால் இந்த யமுனை வந்து வழிபடணும் அப்படிங்கிறாரு. உடனே யமுனை வழிபட்டுருது. இப்படி இந்த புராண இதிகாசத்திலிருந்தே வந்து ஆயிரம் சொல்லலாம். ஒன்று அடுத்தது வந்து நீங்கள் வந்து இப்போ அடுப்பில் நெருப்பில் எதை போட்டாலும் அது சாம்பல் தான். அதே போல் உடலில், உடலுக்குள் எது சேர்ந்தாலும் விஷத்தை தவிர எல்லாமே வந்து சக்தியாக மாறுது, அவ்வளோதான். அதை விட்டு போட்டு இதை வந்து சைவத்தை புனிதப்படுத்துறது, இந்த அசைவம் சாப்பிட்றவங்களுக்கு வந்து குற்ற உணர்ச்சி வர வைக்கிறது, அது உயிர் இல்லையா வெங்காயம் இல்லையா. இப்போ நான் வந்து சிக்கன் வாங்கணும், வாங்கினோம்னா அதுக்கு காசு கொடுக்கணும், காசு எப்படி வருது, சாவணும், அப்போ தான் காசு வரும். என்னுடைய வீர தீர பராக்கிரமங்கள், என்னுடைய சுயமரியாதை, வெங்காயம் எல்லாத்தையும் பலி கொடுத்தாதான் தொழில் நடக்கும். தொழில் நடந்தால் தான் காசு வரும். அங்கே நான் திங்கிறது வந்து அந்த கோழியோட உடம்பை இல்லை, என்னுடைய உடம்பைத்தான் திங்கிறேன். ஓசியில் திங்கப்படாது. ஓசியில் திங்கிறது, கூட்டி கொடுத்து திங்கிறது, காட்டி கொடுத்து திங்கிறது, அது வந்து நீங்கள் சைவம் சாப்பிட்டாலும் கருமந்தான். தட் இஸ் தி பாயிண்ட். அதே போல் இன்னொரு மேட்ரை சொல்லணும். ஏன்னா வந்து இந்த கிரகங்களெல்லாம் ஓட விட்டேன், அது ஷிங்க் ஆகணும்ல, அதனால் சொல்கிறேன். இப்போ ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் சரியில்லைன்னு வைங்க, அவங்க வந்து இதெல்லாம் பார்க்கணும், கத்தி குத்து ரத்தம் எல்லாத்தையும் பார்க்கணும். அவங்க நான் முழு சைவம் அப்படின்னு உக்காந்துருந்தாங்கன்னு வைங்க, அங்கே என்ன ஆகுன்னா அவங்களுக்கே ரெட் மார்க் விடும், அதை பார்க்க வேண்டி வரும். இல்லை தன்னை சேர்ந்தவர்களுக்கு ரெட் மார்க் விடும், அதை பார்க்க வேண்டி வரும். ஒன்று அடுத்து இந்த வாஸ்துப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த தென்கிழக்கு மூலைங்கிறது ரொம்ப ரிஸ்க்கு, அந்த மூலையில் பள்ளம் இருக்கப்படாது, இருந்தால் உசுருக்கே ஆபத்து. ஆனால் அப்படி ஒரு வாஸ்து இருக்கிற வீட்டில் ஒரு கொலகாரம் இருந்தான்னு வைங்க, அவனுக்கு ஒன்றும் நடக்காது.
இதே சாதாரணமான ஆள் போய் குடியிருந்தான்னு வைங்க, அவனை யாருனா போட்டுருவாங்க. அந்த மாதிரி இது வந்து ஒரு கேல்குலேஷன். இது அதே அதே நேரத்தில் நான் சொல்கிறது வந்து என்னடான்னா, உங்கள் மனசு என்ன சொல்லுது அதை பாருங்கள். சுகர் வந்தாலும் பரவாயில்லையா, காஸ்ட்லின்னாலும் சைவ பேலியோ ஃபாலோ பண்ணுற, ஃபைனான்ஸ் இருக்கா, இடம் பொருள் ஏவல், காலதேச வர்த்தமானம், அதை பொறுத்து தான் வந்து நீங்கள் முடிவெடுக்கணும். அதை விட்டு போட்டு இந்த புனிதப்படுத்துதல் இதெல்லாம் வந்து வேலைக்கு ஆகாது. நன்றி, வணக்கம். சித்தூரிலிருந்து முருகேஸ்வரன்.